ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அச்சுவிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான டேஸ்டியான வெள்ளை மூக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 5 விசில் விட்டு வேக வச்ச வெள்ளை மூக்கடலை கர்ணக்கிழங்கை நம்ம கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு, தேங்காய், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய்த்தூள், சீரகம், கடுகு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளி புளிப்பாக இருக்கிறதுனால நான் புளி சேர்க்கல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாடியில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டதும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கர்ணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ காயும் மிளகாத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகணும், அதனால் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த வெள்ளை மூக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சீரகம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா கொதிக்க விடணும், அதனால் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது, காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான வெள்ளை மூக்கடலை குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.